1862 செப்டம்பர் 22 அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைகள் விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவில் அடிமைகளாக இருந்த 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு விடுதலை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் 16வது அதிபராக லிங்கன் பதவியேற்ற சிறிது காலத்தில் அமெரிக்காவின் உள்நாட்டு போர் வெடித்தது. அந்த போர் அடிமைத்தனத்தை பற்றியது அல்ல எனவும் ஒன்றியத்தை மீட்டெடுப்பதற்கான போர் என்றும் லிங்கன் தெரிவித்தார். 1862 ஜூலை மாதம் விடுதலை பிரகடனத்தை வெளியிட உள்ளதாக தனது அமைச்சரவையில் தெரிவித்தார். அமெரிக்க ஒன்றியத்தை எதிர்த்த சில மாகாணங்களுடன் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற பின்னர் அறிவிப்பை வெளியிடலாம் என அமைச்சரவை வலியுறுத்தியது. ஆன்டிடாம் போரில் ஒன்றிய அரசு வென்றது லிங்கனுக்கு பெரும் பலமாக அமைந்தது. 1862 செப்டம்பர் 22 அமெரிக்காவின் அனைத்து பகுதிகளிலும் அடிமைகளாக உள்ள மக்கள் அனைவருக்கும் அடுத்த 100 நாட்களில் விடுதலை கிடைக்கும் என அறிவித்தார். 1863 ஜனவரி 1 இறுதி விடுதலை பிரகடனத்தை வெளியிட்டார் லிங்கன். அமெரிக்க ஒன்றியத்தை எதிர்த்து போரிடும் அனைத்து மாகாணங்களில் உள்ள அடிமைகள் அனைவரும் அன்றிலிருந்து விடுதலை செய்யப்படுவதாக அதிபர் லிங்கன் அறிவித்தார். செப்டம்பர் 22 ஈரான் ஈராக் போர் தொடங்கியது. இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக இருந்த எல்லை பிரச்சினை மற்றும் ஈரானின் உள்நாட்டு கலவரம் ஆகியவை ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை போர் தடுக்க தூண்டின. பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் சக்தி வாய்ந்த நாடாக ஈராக்கை நிலைநிறுத்தவும் சதாம் ஹுசேன் விரும்பினார். தொடக்கத்தில் ஈராக் வெற்றி பெற்று ஈரான் நாட்டுக்குள் முன்னேறிச் சென்றாலும் அது நீடிக்கவில்லை. ஈரானின் பதில் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறியது ஈராக். 1982 தனது படைகளை திரும்ப பெற்ற ஈராக் அமைதி உடன்படிக்கைக்கு தயாராக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள ஈரான் தயாராக இல்லை. ஈரானின் உயரிய மகத்தலைவர் அயட்டெல்லா கோமேனி ஈராக் மீது தாக்குதலை புதுப்பித்தார். அதிக மக்கள் தொகை உள்ள நகரங்கள் மீது இரு நாடுகளும் பரஸ்பரம் குண்டுகளை வீசின. போரில் ஈரான் ரசாயன ஆயுதங்களை உபயோகித்தது. 8 வருடங்கள் தொடர்ந்த போர் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. 1988 பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டது. போரின் விளைவாக 5 லட்சத்துக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. போரின் முடிவில் எந்த பகுதியும் கைப்பற்றப்படவில்லை. இரு நாட்டு எல்லைக் கோடுகளிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை.